அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு மைத்திர முகூர்த்த நேரம் இருக்குதுங்க. மைத்திர முகூர்த்த நேரம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்கள நேரில் பார்த்தோ இல்லை ஆன்லைன் மூலமோ வாங்கின தொகையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தணும் அப்படிங்கும்போது முழு கடனையும் அடைப்பதற்குண்டான பணவரவு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க எல்லாருமே இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணுங்க. சித்தர்களால் கணிக்கப்பட்ட இந்த மைத்திர முகூர்த்த நேரமானது மாதத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ சில சமயம் மூன்று முறையோ வருங்க. அதுவும் இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கரவார நேரத்திலேயே வந்திருக்கிறது தனிச்சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது. இப்போ நான் வந்து எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுதுன்னு சொல்கிறேன். அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நேர்லேயே கூட யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணத்தையாவது திருப்பி தாங்க, இல்லைனா ஆன்லைன் மூலமாக கொடுங்க. ரெண்டுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க தனியாக ஒரு கவரோ இல்லை பர்ஸோ எடுத்து வச்சுட்டு யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரை எழுதி வாங்கின தொகையும் எழுதி அதில் ஒரு 100 ரூபாயோ 50 ரூபாயோ 20 ரூபாயோ பணத்தையும் வந்து நீங்கள் வைங்க. கூடவே ஒரு பிரியாணி இலையும் பச்சை கருப்பூரத்தையும் ஏலக்காயும் வைக்கும்போது நமக்கு பண வரவு அதிகரிக்கும். பணம் சேர்ந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். இந்த கவர்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ போட்டு வச்ச பணத்தை எக்காரணத்து கொண்டும் வேறு எந்த செலவுக்காகவும் நம்ம எடுக்கக்கூடாது. எப்போ வந்து நம்ம கடன் வாங்கினவங்கக்கிட்ட கடனை திருப்பி செலுத்த வாய்ப்பு கிடைக்குதோ அந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட கொடுக்க வேண்டிய தொகையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த கவரில் இருக்கிற பணத்தை நீங்கள் கொண்டு போய் கொடுத்துடுங்க. இந்த இடத்துல கடன் அப்படிங்கிறது நகை கடனாக இருக்கலாம், வாகன கடனாக இருக்கலாம், இல்லை இடம் வாங்குறீங்க அதுக்கு லோன் போட்டு வாங்கினீங்க அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை எஜுகேஷன் லோனாக இருக்கலாம். எந்த மாதிரி வாங்கியிருந்தாலும் அது வந்து கடனே எடுத்துக்கணும். மேலும் வாங்கியிருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபராகவும் இருக்கலாம், சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லைனா பேங்க்கில் நீங்கள் வாங்கியிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தாலும் சரி. இப்போ பேர் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட பேர் வந்து எழுதுங்க. பேங்க்கில் தான் வாங்கியிருந்தீங்கும்போது அந்த பேங்க்கினுடைய பெயரை வந்து எழுதுங்க. சரி, இன்றைக்கி எந்த நேரத்தில் வருது அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இன்று இரவு 7:35 9:46 வரைக்கும் இந்த மைத்திர முகூர்த்த நேரம் வந்து இருக்குதுங்க. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் சுக்கரவாரை நேரமும் வருது. அதாவது சுக்கரவாரை நேரம் அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு நேரமாக கருதப்படுது. அந்த நேரத்தில் பணம் சேருவதற்காக நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சோம் அப்படிங்கும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே வந்து சுக்கர பகவானுக்கு உகந்த கிழமை தான். இந்த நாளில் அற்புதமான இந்த மைத்திர முகூர்த்த நேரமும் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் வந்துட்டு பணத்தையும் எடுத்து வச்சுருங்க. மேலும் ஒரு ஏலக்காயை வந்து நீங்கள் அந்த கவரில் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் பணவரவு வந்து ஏற்படும். ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே கவர்லேயே பழைய ஏலக்காயை தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு ஏலக்காயை வந்து வச்சுருங்க. கூடவே வந்துட்டு ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ புதுசாக வந்து ஒரு அமௌண்ட்டையும் அந்த கவர்லேயோ பர்ஸ்லேயோ வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுடுங்க. இந்த முறை நமக்கு பர்ஃபெக்டான நேரத்தில் வரதுனால இப்போ ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறவங்க கூட வீட்டுக்கு வந்து இந்த பரிகாரத்தை செய்யும் விதமாக தான் அமைஞ்சிருக்குது. ஏன்னா சில சமயம் இந்த மைத்திர முகூர்த்தம் நேரம் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு இல்லைன்னா மிகவும் அதிகாலையில் அந்த மாதிரியெல்லாம் வரும். நம்மளுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறது பெரிய சிறப்புன்னே சொல்லலாம். அதுவும் சுக்கரவார நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது அதிசிறப்புன்னே சொல்லலாம். யாருமே வந்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.